குருவரில் சித்திக்கட்டும், இறையரில் சித்திக்கட்டும். சுபஸ்ரீ பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 27/13/2021 சனிக்கிழமை மாலை 6:10 வான்மண்டலத்திலே குரு பகவான் அவர்கள் கும்பராசிக்கு செல்கின்றார்கள். 13/11/2021 முதல் 12/12/2021 வரை காலத்தில் அவிட்ர நட்சத்திரத்தின் செவ்வாயினுடைய சாரத்திலும், 13/12/2021 முதல் 1/3/2022 வரை சதய நட்சத்திரம் ராகுனுடைய சாரத்திலும், 2/3/2022 முதல் 13/4/2022 வரை பூரட்டாதி சுயசாரத்திலும் செல்கின்றார்கள். சித்திரை மாதம் 14/14/2022 மீனராசிக்கு சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். குரு பகவான் தற்போது பார்க்கின்ற மிதுனம், சிம்மம், துலாம் ராசிகளுக்கு மிக சுப பலன்கள் ஏற்படும். மற்ற ராசிகளினர் அவரவர் பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வர உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய எண்ணிக்கையானது 3, 5, 7, 12, 14, 16, 21, 23, 25 நட்சத்திரங்கள் குரு பகவான் இருந்தால் ஒரு சிறப்பற்ற பலன்களும், மற்ற எண்ணிக்கையில் உள்ள நட்சத்திரத்தில் குரு பகவான் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் மிக சிறப்பான பலன்களும் நடைபெறும். அதை உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசியிலிருந்து குரு பகவான் கும்பராசியை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே குரு பகவான் அவர்கள் நீசத்தன்மை விலகி நட்பு ஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே மகரத்திலே ஏற்கனவே இருந்த சனி பகவானோடு கூடி சனியினுடைய அபசுபத்தன்மையை குறைத்து சுபத்தன்மையை மேற்கொண்டு கொண்டிருந்த குரு பகவான் அவர்கள் அங்கிருந்து ரிஷப ராசியிலே ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானை பார்த்து அமைதி வரச் செய்து அவருடைய துர்க்குணங்களிலே மாற்றி அமைத்து கொண்டு பயணத்தை செலுத்தி வந்த நிலையில், சாரத்தின் அடிப்படையிலே சஞ்சாரத்தினுடைய சுழற்சியின் காரணமாக குரு பகவானுடைய மங்களமான ஒரு ஒளியானது கும்பத்தை நோக்கி பயணித்து, கும்பத்தில் இருந்து மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசியை பார்த்து கொண்டு புருஷ சத்துவத்தின் அடிப்படையிலே மேசத்திற்கும் மிருச்சத்திற்கும் அதிபதியான செவ்வாயினுடைய சாரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த குரு பகவான் அவர்கள் இந்த பெயர்ச்சிக்கு அடுத்தால் வருகின்ற சூரியனும் கேதும் இணைந்து கொண்டிருக்கின்ற கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும், மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளையும், தை மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளையும், பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான நிகழ்ச்சிகளை பற்றியும் விரிவாக சில வரிகள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சித்திரை மாதம் 1 மீண்டும் குரு பகவான் பெயர்ச்சி அதிவிரைவாக ஏற்பட்டு மீன ராசிக்கு சென்றடைந்து விடுகிறார்கள். எனவே இந்த பலனானது ஐப்பசி 27 பங்குனி மாதம் 30 வரைக்கு தான் இதனுடைய சூழ்ச்சிகள் இருக்கின்றன. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் அடைவிடுகின்ற பிறகு கார்த்திகை மாதம் 10 வாக்கில் மீண்டும் திருச்சி, மதுரை, திண்டுக்கல் போன்ற முக்கிய நகரங்களிலே கனத்த மழையும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு பிறகு கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலத்திலே மலை சார்ந்த பகுதிகளில் மிகப்பெரிய மலைகளும், கொடைக்கானல், இந்த வால்பாறை போன்ற பகுதிகளிலும், அதே போன்று ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு தீப்பிடிக்கின்ற போன்ற நிகழ்ச்சிகளும், அரசியல் தலைவர்களுக்கு உடல்நலக்குறைவும் பேராபத்தும் சங்கடங்களும் ஏற்படுகிறக்கூடிய தன்மையும், உலகத்தில் இருந்து உலகம் முழுவதும் இருந்து வரக்கின்ற செய்திகள் சுபிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறது. அயல் நாட்டிலே வைரஸ் தொற்றுகளை பற்றியும் மற்றும் முக்கியமான நிகழ்ச்சிகளையும் பற்றியும் கருத்து மோதல்களும் சங்கடங்களும் பரபரப்பான செய்திகளை இடம்பெற இருக்கிறது. அதற்கு பிறகு மார்கழி மாதத்திலே ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் முக்கியமான தருணங்களை பார்க்கின்ற பொழுது, மார்கழி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலத்திலே இலங்கை, இந்தோனேசியா போன்ற சுமத்ரா தீவுகளில் அதிர்வுகளும், நில அதிர்வுகளும், சங்கடங்களும் ஏற்படும்.
தமிழகத்தில் பொறுத்தளவில் ஒரு பகுதியில் ரயில் விபத்துகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அரபிக்கடல் பகுதியிலே வெளிச்சத்தம் என்று சொல்லக்கூடிய போர் அபாயங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக காட்சி தருகிறது. தை மாதத்தின் அடிப்படையிலே தைமானத்தினுடைய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய காலத்திலே கேரளாவில் கோரமான விபத்துகளும் சங்கடங்களையும் காண இருக்கிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களிலே இலங்கை அந்தமான் போன்ற பகுதிகளில் நிலநடுக்கங்களும் சங்கடங்களும் தாண்டி வரும். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள், அதாவது உயிருக்கான ஆபத்துக்கள் போன்றவற்றை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குற்றாலம் போன்ற அருவிகளில் குளிப்பது அந்த நேரத்தில் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு மாசி மாதத்திலே ஏற்படக்கூடிய நிகழ்வானது மாசி மாதத்தின் அடிப்படையிலே அயல் நாடுகளில் புதியதொரு வைரஸ் நடைபெற்றதாகவும் புதிய விதமான இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஒன்று பரவுவதாகவும் பரபரப்பான செய்திகள் இடம்பெற இருக்கிறது. இதற்கான சூழல்கள் தெரிகிறது. அந்த மாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலத்திலே ஆந்திராவில் கலப்பரங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. பங்குனி மாதத்தில் அடிப்படையிலே பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளிலே உலகத்தில் ஒரு பிரளயம் என்று சொல்லக்கூடிய அயல் நாட்டில் உள்ள புதிய வைரஸை பற்றி விவாதங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டது இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலத்திலே ஒரு வார காலம் உலகம் முழுவதற்கும் ஒரு சுபமற்ற அபசுபமான செய்திகள் பரவுவதாக காட்சிகள் தருகிறது. இது எல்லாம் என்ன காரணம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சூரியன் கேதுவோடு இணைந்து பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கார்த்திகை மாதம். அப்போ சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ராகுக்கு சுப பார்வை இருந்த குரு பகவான் பார்வை விலகியதன் அடிப்படையில் ராகு தனிச்சு இயங்குகிறார். அவரே தலைமை பீடாதிபதியாக இருந்து செயல்படுகின்றார்கள். அதாவது முதல் லாக்டவுனுக்கும் இரண்டாவது லாக்டவுனுக்கும் இடையிலே குரு பகவான் பார்வை இருந்தது. அதனால் அந்த லாக்டவுன் பீரியடானது தளர்த்தப்பட்டது. குரு பார்வை ஏற்கனவே மகரத்திற்கு சென்ற அதிசாரம் பெற்ற குரு பகவான் சென்ற பொழுது குரு பார்வை ராகுக்கு கிடைக்காத காரணத்தினால் அவருடைய சேட்டைகள் அதிகமாகி மீண்டும் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டது. இப்பொழுது சனிக்கும் ராகுக்கும் முழு சுதந்திரம் கிடைத்தது அடிப்படையிலே இப்போ இருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் வித்தியாசமான முறை குணங்களிலே இருக்கின்றது. இருந்தாலும் குருவினுடைய பார்வையானது சில ஆட்சியாளர்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்களையும், அதாவது ஆட்சி அதிகாரங்கள் இருப்பவர்கள் ஒரு சில இறுக்கமான கடினமான முடிவுகளை உலகமெங்கும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதை இந்த நேரத்தில் நம்மளால் உணர முடிகிறது. எனவே இது தனி மனிதனுக்கு சொல்லப்படுகின்ற விவாதம் அல்ல, உலகளவில் இருக்கின்ற செய்திகள். இதில் சுப செய்திகள் இல்லையென்றா என்ற கேள்வி இடம்பெறவில்லை. சுப செய்திகள் இருக்கிறது. அதை தாண்டி வரக்கூடிய ஆபத்தை முன்னுக்குடையே அறிந்து அதை தற்காத்து கொள்வதோ அதை குறைத்து கொள்வதோ, எப்படி மழை வருகிறது என்று வானிலை நிலையம் எச்சரிக்கை செய்த பொழுது நாம் எச்சரிக்கையாக இருந்து முடிந்த அளவிற்கு உடமைகளும் உயிரையும் காப்பாற்ற முயற்சி எடுக்கின்றோமோ அதுபோலதான் இது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தினமும் காலை எழுந்தவுடன் உங்களுடைய வேண்டுதலுக்காக விலகி உங்களுடைய எந்த மதமாக இருக்கலாம், என்ன சமூகமாக இருக்கலாம், நீங்கள் வேண்டுகின்ற பிரார்த்தனையில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், உலகம் சூட்சுமமாக இருக்க வேண்டும், உலகம் அமைதியும் அன்பும் தலைத்துவங்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமான இறைவனை வேண்டி கொள்ளுமாறு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு உரையாற்றி கொண்டிருப்பது இடைக்காட்டு சித்தர் ஜீவநாடி ஜோதிடர் ஏஎம்ஜி. எங்களது தொடர்பு எண்ணானது +91 93 60 66 19 77. வாழ்க வளமுடன். குருவர்கள் சித்திக்கட்டும், இறையர்கள் சித்திக்கட்டும். அதன் அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் இருக்கட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். உங்களோடு உரையாற்றி கொண்டிருப்பது இடைக்காட்டு சித்தர் ஜீவநாடி ஜோதிடர் ஏஎம்ஜி. எங்களது தொடர்பு எண்ணானது +91 93 60 66 19 77. வாழ்க வளமுடன்.